ஹாய் நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லி ரைஸ் யூஸ் பண்ணி பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். அதுக்கு இட்லி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கேன். தண்ணி போட்டு ஊற வச்சுப்போம். இது நல்லா 6 மணி நேரத்துக்கு ஊறணும். இட்லி ரைஸ்க்கு பதிலா நீங்க புழுங்கல் அரிசி கூட, எந்த டைப் ஆஃப் புழுங்கல் அரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு. இதுல வந்து 1/2 டீஸ்பூன் வந்து salt போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. இத பாருங்க எப்படி திக்கா அரைச்சு எடுத்துக்கேன்ட்டு இப்படி இருக்கணும். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போறோம். அடுப்பு வந்து லோக்கும் மீடியம்க்கும் நடுவுல வச்சிட்டு நம்ம இது கொஞ்சம் திக்கா வர வரைக்கும் கிளறுவோம். நான் இப்ப ஒரு 6 நிமிஷம் போற கிளறி இருக்கேன். இத பாருங்க நல்லா திக்கா இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும், வேற இடத்துக்கு மாத்தி வச்சிருங்க. ஆறணும்னா நம்ம எப்படி குட்டி குட்டியா உருண்டை உருட்டுறதுன்றத நான் காமிக்கிறேன். நல்லா ஆறி இருக்கு மாவு. நம்ம வந்து எப்படி உருண்டை உருட்டுறதுன்றத காமிக்கிறேன் நான். நீங்க இந்த ஷேப்லயும் உருட்டிக்கலாம், இல்லனாக்கா இந்த மாதிரி ஓவல் ஷேப்லயும் உருட்டிக்கலாம். நான் இப்ப வந்து ரெண்டுமே கலந்து போட போறேன். உருண்டையும் இந்த மாதிரி ஷேப்லயும் கலந்து எல்லா மாவியும் வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுக்க போறேன் நான். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல ஒரு 4 கப் தண்ணி வச்சு அடுப்பு ஆன் பண்ணிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைங்களை நம்ம அதுல போட்டுருவோம். இத பாருங்க நான் எப்படி உருட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இந்த ஷேப்லயும் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஷேப்லயும் உருட்டி வச்சிருக்கேன். மிச்சம் வந்து இந்த பாத்திரத்துல கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் தண்ணி வந்து வார்ம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 1/2 கப். அதை இதுல ஆட் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சுப்போம். இந்த பால் கொழுக்கட்டை பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஸ்மூத்தா. இதோ இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க பாத்திரத்துல உள்ள மாவு. தண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருக்கு. அதுல வந்து நம்ம சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்ப அடுப்பு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கொழுக்கட்டையை ஆட் பண்ணும்போது மீடியம்க்கும் லோக்கும் நடுவுல அடுப்ப போட்டுக்கோங்க. ஸ்லோ குக்கிங்ல தான் ஆகணும் இது. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டைய கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு இடத்துலயும் ஆட் பண்ணிப்போம். ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இத நீங்க தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, ஏன்னா மாவு வந்து கரைஞ்சிரும். சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது அப்படியே ஸ்லோ குக்கிங்லயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் போல ஆயிருக்கு. அதுல வந்து என்னன்னாக்கா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, மேல உள்ளது வந்து லைட்டா மாவா இருக்கு. சோ அதனால ஜென்டலா நம்ம திருப்பி விடுவோம். இது சரியா வேகல அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே மாவுல மாவா இருந்ததுனாக்கா கரைஞ்சிரும். அடியில பாட்டம்ல வந்து வெந்திருக்கு, அதனால லைட்டா நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணி விடுவோம். இப்ப நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதையும் இந்த ஸ்டேஜ்ல ஊத்திடலாம். இதுவும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும் மீடியம்க்கும் லோ ஃபிளேம்க்கும் நடுவுல. இப்ப 2 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க, நல்லா எல்லாமே வெந்து வந்திருக்கு. மாவு அந்த கொழுக்கட்டை எல்லாமே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் வந்து 1¼ கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுலயே ஆட் பண்ணிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு கரையாது. கொழுக்கட்டை வந்து 1-2 சேர்ந்து இருந்தது அப்படின்னாக்கா இப்ப நீங்க தாராளமா பிரிச்சு விடலாம். இந்த மாதிரி லைட்டா கொதிச்சு வரும்போது 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், திக்கு தேங்காய் பால். அதை கலந்துருவோம். இது ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் பால் போட்டு. தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்போம். இப்ப தேங்காய் பூ ஆட் பண்ணி நம்ம 1 நிமிஷம் ஆயிருக்கு. ஏலக்காய் பவுடர் லாஸ்டா ஆட் பண்ண போறோம். 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மேல உள்ள தோலை எடுத்துட்டு வெறும் சீட்ஸை மட்டும் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு அரைச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்மூத்தா அரைஞ்சிரும். நான் அது வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்க இதை அரிசி மாவுக்கு பதிலா இட்லி ரைஸையோ புழுங்கல் அரிசியோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.